கிழக்கில் உடைந்த எனவே அன்பு தம்பி மாவட்ட அமைப்பாளர் மகேஷன் அவர்களை நான் இங்கே விழிப்புரை விடுக்க விரும்புகின்றேன். மேலும் இதை இந்த இடத்திலே சில விடயங்களை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை பொறுப்பு உடையவராக இருக்கின்றேன். அமரர் தேவநாயகம் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியிலே நீதி அமைச்சராகவும் உள்நாட்டு அலுவலக அமைச்சராகவும் இருந்து இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு மாபெரும் சாதனை மிக்க செயற்திட்டங்களை செய்து முடித்தார். இன மத வேறுபாடு இன்றி தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களின் ஒற்றுமையை எடுத்து காட்டி நாட்டிற்காக உழைத்த ஒரு அமர தேவநாயகம் அவர்கள் விட்டு சென்ற பணிகளை நாங்கள் தொடர்ந்து முன்னேற்றி செல்ல வேண்டும். அன்னை ஐக்கிய தேசிய கட்சி மீண்டும் ஒரு முறை மற்ற கிளம்பரிலே ஆத நினைப்பதில் என்ன குறை இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும். சுதந்திரம் அடைந்த 1948 ஆண்டுக்கு பிறகு இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே குறிப்பாக என்ன துறை அபிவிருத்தி அடைந்தது என்பதை சிந்தித்து பாருங்கள். தேனபுரம் தேவநாயகம் அமைச்சரார் என்ற காலத்திலே வாழைச்சேனையிலே துறைமுகம், கிரானிலே அச்சு கொண்டு தாவரம், மந்தாரமுலையிலே பல்கலைக்கழகம், சித்தாண்டியிலே அரிசியாலை, கடுவங்களிலே சீரோடு வீட்டுத் திட்டம், ஐஸ் பெட்டி, மந்தாரமுலையிலே தொழில்நுட்ப கல்லூரி, செங்கடலிலே நவீன சந்தை, செங்கடலிலே நவீன ஆஸ்பத்திரி, மட்டக்களப்பிலே நீதிமன்றம், அவுடன் நினைந்தால் சொல்லின் செல்லே ராஜவுரை, கிழக்கிலே மட்டக்களப்பிலே மீன்பாலம், தேனாராம் மட்டு மாநகரிலே பிவுலானந்தா இன்ஜினியரிங் கல்லூரி என்று அளப்பரிய சேவைகள் செய்கின்ற காலங்கள் கடந்து போயின. வருங்காலம் அதன் மாதிரி காலத்திலே குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நாங்கள் இந்த ஐக்கிய தேசிய கட்சியை ஆதரித்து மாதம் ஒரு முறை இந்த மட்டக்கிழப்பிற்கு ஒரு அமைச்சரை வரவழைத்து மட்டக்கிழப்பு மக்களுடைய குறைகளை நிகழ்ச்சி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் தொடர்ந்து கீழாமுகமாக பாராமுகமாக இருந்தோம் என்றால் எங்களுடைய அபிவிருத்தியிலிருந்து நாங்கள் பின்னடைவோம். இன்று எத்தனை வேலைவாய்ப்புகள், எத்தனை தொழிற்பயிற்சிகள் நம்முடைய தொகுதியிலே அல்லது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டிருந்தேன் ஒன்றுமே இல்லை. பிள்ளைகளின் கல்வித்துறை பாதிக்கப்பட்டிருக்கின்றது, விவசாயிகளுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மட்டக்களப்பு மாவட்டம் வறுமை கோடிலே சென்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் விவசாயிகளுடைய நிலைமை இன்றைய மோசமான நிலையில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த காடும் குடும்பி மலையும் நிலவும் தவிர வேறு என்ன சொத்துக்களை அவர்கள் கைவசம் வைத்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு போதுமான நிவாரணங்களை வழங்கக்கூடிய விதத்திலே நாங்கள் மீண்டும் விவசாய அமைச்சரையும் நாங்கள் இங்கு வரவழைத்து உங்கள் பிரச்சனைகளை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். எனவே இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே முஸ்லிம் சகோதரர்கள் எவக்காக உரிமை கொடுத்து எவ்வளவு உதவிகளை செய்து வருகின்றார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவர்கள் சென்ற பொது தேர்தலிலே தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் இணைந்து அவருக்கு வாக்களித்தார்கள் அமைச்சராகும். அதே போன்று கடந்த காலத்திலே தேவநாயகம் ஐயா வெற்றியீட்டுவதற்கு முக்கிய பங்களித்த முஸ்லிம் மக்கள் ஓட்டமாவணி முறாபடி